கடந்த 60 ஆண்டுகளாக திராவிட தீய சக்திகள் தமிழ்நாட்டிலே வாழுகிற தமிழர்களை ஒரு பெரும் உளவியல் சிக்கலுக்கு உட்படுத்தி அவர்களை தாழ்த்தி வீழ்த்தி வைத்திருந்த நிலையில அதை ஒரு சரியான நேரத்திலே புரிந்து கொண்டு தமிழர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதற்கு தனி ஒருவனாக களத்திலே இறங்கி இன்றைக்கு நமது தமிழ்நாட்டிலே 30 லட்சம் தமிழர்களுக்கும் மேலானவர்களினுடைய பேர் ஆதரவோடு களத்திலே நிற்கிற எனது ஆருயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உள்ளிட்ட இந்த அவையை வணங்கி மகிழ்கின்றேன். தேர்தல் ஆரம்பித்த நாட்களில் இருந்து தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு மிரட்டல்களை நாம் தமிழர் கட்சிக்கு விட்டு வருகிறது. இந்த காஞ்சிபுரத்தில் கூட 36வது வார்டில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த ஜானகிராமன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மிரட்டியதால் வேட்பாளராக நின்ற அவர் இறந்து விட்டதாக காலையிலே தம்பிகள் செய்தி சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 60 ஆண்டு காலமாக ஆட்சி செய்து வருகிறது. 60 வருஷமா இந்த மக்களுக்கு என்ன நல்லது செஞ்சோம் அப்படிங்கறத சொல்லி வாக்கு கேட்பதற்கு தகுதியற்றவர்களாக இன்றைக்கு களத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுலேயும் நம்முடைய ஐயா பேர் மதிப்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாங்க. யாரை பார்த்து சொல்றாங்க? எடப்பாடியை பார்த்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, பச்சை பொய்யர் பழனிசாமி அப்படிங்கிறாங்க. பொய்யில வந்து ஊறி பொய்யிலே ஊறி பொய்யிலே திளைச்சு போனது திமுக. பொய்யில என்னடா பச்சை பொய், கருப்பு பொய், சிகப்பு பொய், மஞ்ச பொய், பொய்னா எல்லாம் பொய் தான். பொய் சொல்றதுல திராவிடர் முன்னேற்ற கழகத்தை விட சிறப்பா எவனாவது சொல்லிட முடியுமா? ஒரே ஒரு பொய்யால, ஒரே ஒரு பொய்ய சொல்லி ஐயா கட்டுமரம் கலைஞர் கருணாநிதி ஈழத்துல 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்த அயோக்கியன். சிந்திச்சு பாருங்க, கடற்கரையில வந்து ஒரு நிமிஷம் ஒரு அரை நாள் உண்ணாவிரத இருந்துட்டு யுத்தம் நின்னு வச்சுன்னு ஒரு பொய்ய சொன்னான். தமிழ் மக்கள், இங்க இருக்கிற தமிழ் மக்கள் மட்டுமல்ல, ஈழத்தில் இருக்க தமிழ் மக்களும் நம்பி விட்டார்கள் யுத்தம் நின்னு போச்சு அப்படின்னு சொல்லி. என்ன நடந்துச்சு? 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்தார்கள். இது பொய் இல்லையா? நான் கேட்கிறேன், நீங்க அடிப்படையிலேயே இருக்கக்கூடிய தூய தமிழ் தேசிய இனத்தை திராவிடன் அப்படின்னு சொன்னீங்களே, அது பொய் இல்லையா? நான் கேட்கிறேன், யாரு திராவிடன்? கர்நாடகாவில் இருக்கவன் சொல்லுவானா திராவிடன்? கேரளாவில் இருக்கவன் சொல்லுவானா? ஆந்திராவில் இருக்கவன் சொல்லுவானா? செருப்ப கழிச்சு அடிப்பான். அப்ப அடிப்படையிலேயே நீங்கள் பொய்யர்கள். இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசிய இனத்து பிள்ளைகளை நீங்க திராவிடர்கள் சொன்னதே மிகப்பெரிய அயோக்கியத்தனம், மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தின் உச்சம். இப்ப பாருங்க, இப்ப நடந்து முடிஞ்ச தேர்தல்ல 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல. ஆனா இவங்க 507 பொய்ய சொல்லி ஆட்சியை புடிச்சு விட்டாங்க. யோசிச்சு பாருங்க. ஒரு படம் ஒன்னு இருக்கு, சதுரங்க வேட்டைன்னு. அந்த படத்துல சொல்லுவான், மக்களை ஏமாத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பேராசையை ஊட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணும்? மக்களை ஏமாத்தணும்னா அவர்களுக்கு பேராசை ஊட்ட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் சென்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பேராசை உருவாக்கினார்கள். பேராசை ஊட்டுனா என்ன? பேராசை ஊட்டுனா பெண்கள் எல்லாம் வீட்டில் சும்மாவே இருந்தாவே போதும், நாங்கள் 1000 ரூபா பணம் தர்றேன்னு சொன்னோம். பேராசை பட்டமா இல்லையா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அக்காமாரும் தங்கைமாரும் சின்னம்மா பெரியம்மா அத்தைமாரும் என்ன பேராசை பட்டாங்க? வீட்டில் நம்ம சும்மாவே இருந்தா மாசம் 1000 ரூபா தர்றேன்னு சொல்றானே, இவனுக்கு போடுறான் ஓட்டேன்னு சொல்லி திமுக காரனுக்கு ஓட்டு போட்டான். 9 மாசம் ஆச்சு, 1 ரூபா கொடுக்கல. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்
இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களை பார்க்கும் போதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். 1000 ரூபா சும்மா தர்றேன்னு சொன்னதால வாக்கு செலுத்துறியே, 1000 ரூபா கொடுத்தானா? ஆண்டாண்டு காலமாக கலைஞர் கருணாநிதியும் அவனுடைய மகனும் தமிழ் மக்களிடம் பொய் சொல்லி ஏமாத்தி வாக்குகளை வாங்கி இன்னைக்கு வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. நீ பாருங்க, அது மட்டுமா சொன்னா? எங்க ஊருக்கு உதயநிதி ஸ்டாலின், நான் தஞ்சாவூர், தஞ்சாவூருக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்தாரு. எங்க ஊர் பொம்பளைங்கெல்லாம் சுத்தி வளைச்சுக்கிட்டாங்க. வளைச்சிட்டு என்ன கேட்டாங்க, யோ நீ வந்து வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் அடமானம் வைக்க சொன்ன, என் புருஷன் வந்து நான் காதில் போட்டிருந்த தோட்டில இருந்து கழுத்துல போட்டிருந்த தாலி வரைக்கும் பிடிங்கி கொண்டு போய் சொசைட்டியில அடமானம் வச்சு விட்டான், நீ வந்த உடனே திருப்பிக்கலான்னு சொன்ன, நம்பி என் தாலியை கொடுத்துட்டேன், என் தாலியை திருப்பி கொடுப்பியா கொடுக்க மாட்டியா, ஏண்டா போய் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தஞ்சாவூர்ல என் தாய் தங்கைகள் மறிச்சு கேள்வி கேட்டா பதில் சொன்னாரா உதயநிதி ஸ்டாலின், அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அதாவது கிரேட் ஷாக், அதிர்ச்சி அடைஞ்சிட்டான். அந்த கேள்வி அவன் எதிர்பார்க்கல. ஏதோ பெண்கள் எல்லாம் திரண்டு இருக்காங்கன்னு நமக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்கன்னு அப்படின்னா மாட்டிக்கிட்டான். அவங்க அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், பையன் நம்ம 9 ஆட்சி காலத்தில் ஒன்றும் கிழிச்சு தொங்க விடல, மக்கள்கிட்ட போனால் என்ன ஆகும் பாப்போம்னு நைஸாக பையனை அனுப்பிச்சி விட்டாரு. போற இடத்துலலாம் பையனுக்கு செருப்படி, போற இடத்துலலாம் பெண்கள் மடக்கி கேள்வி கேட்குறாங்க, ஏண்டா மாதம் 1000 ரூபா தர்றனியே, 9 மாதம் ஆச்சே இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கலையே, ஏன்னு கேட்குறா, என் புருஷன் தாலி வரைக்கும் கொண்டு போய் அடமானம் வச்சுட்டானே, திருப்பி தர்றேன்னு சொன்னியே, ஏன் தள்ளுபடி செய்யல, இந்த கேள்வியை கேட்கிறான். பார்த்தாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய பெருமதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பார்த்தாரு, மக்கள்கிட்ட போனோம்னா நாரி போயிடுவோம், என்னவோ கேவலப்பட்டு போயிடுவோம், அசிங்கப்பட்டு போயிடுவோம்னு இப்ப காணொலியில உட்காந்துக்கிட்டு பரப்புரை பண்றாரு. எப்படி காணொலியில உட்காந்துக்கிட்டு யாரும் கேள்வி கேட்க முடியாது இல்ல, அவன் டென்ஷன் ஆகி பொம்பளைங்க டிவி அடிச்சு உடைக்குது, இவன் மூஞ்சிய வேற பார்க்கணுமா, போய் சொல்லி பயலன்னு இவர் சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய பொய்யரா, நான் கேக்குறேன், நீங்க சொன்ன பொய் தமிழ் வாழ்க அப்படின்னாங்க, வரலாறு முழுவதும் தமிழர்களை பொய் சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றியவர்கள் திமுக காரர்கள், தமிழ் வாழ்க என்று சொன்னார்கள், எங்க பார்த்தாலும் தமிழ தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு எழுதி வச்சான், தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டா தமிழ் வாழ்ந்துருமா? நயவர்க்கியர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, கல்வியில் இருந்து நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை வெளியேற்றி விட்டார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய இனங்கள்லயே தாய்மொழி படிக்காமல் பட்டம் வாங்கி விடலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ் மாநிலம். தமிழ் மாநிலம் எப்படியாப்பட்ட மாநிலம், என் தாய்மொழி இந்தி வந்துச்சுன்னா என் தாய்மொழி அழிந்துவிடும், என் தாய்மொழி இறந்துவிடும் அப்படிங்கிறதுக்காக 300 பேரு உடம்புல மண்ணெண்ணையை ஊத்திக்கிட்டு தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு செத்து போன தேசிய இனத்தின் பிள்ளைகள்ரா, தேசிய இனத்தின் மொழிடா தமிழ் மொழி. உலகத்துல எங்கேயாவது நடந்திருக்கா, பங்காளதேசத்துல 11 பேர் அடிபட்டு செத்தான் தாய்மொழிக்காக, நம்ம தமிழ்நாட்டில் தான் 300 பேர் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு செத்து போயிருக்கான். அப்படி செத்து போன தமிழர்களுடைய சாம்பலை அள்ளி பூசிக்கொண்டு பேரறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்தா, வந்து இவர்கள் தமிழ் மொழிக்காக செஞ்சது என்ன, எதையுமே செய்யல. நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழியை கல்வியில் இருந்து வெளியேற்றி விட்டார்கள். நான் கேட்கிறேன், தமிழ் வாழ்க தமிழ் வாழ்கன்னு எழுதி போட்டு வச்சா தமிழ் வாழ்ந்துருமா? கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சுன்னா கரண்ட் வாழ்க கரண்ட் வாழ்கன்னு நம்ம அரங்கமே எழுந்து கத்தனம்னா கரண்ட் வந்துருமா? நான் கேட்கிறேன், ஏண்டா அயோக்கிய பயலோடா, என் தாய்மொழியை முன்வைத்து செத்து போன 300 பேரோட சாம்பலை அள்ளி பூசிக்கிட்டு ஆட்சி கட்டலுக்கு வந்து இன்றைக்கு தமிழ் மொழிய கல்வியில் இருந்து வெளியேத்திட்டீங்க. இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தினாங்க, பொய் சொன்னாங்க வரலாற்றுல. அப்ப அந்த போராட்டம் என்ன போராட்டம், ஆங்கில ஆதரவு போராட்டம், அது இந்து எதிர்ப்பு போராட்டம் இல்ல, ஆங்கில ஆதரவு போராட்டம். அந்த ஆங்கில ஆதரவு போராட்டத்தை கொண்டு வந்துட்டு நம்ம ஐயா பெருமதிப்புக்குரிய தாத்தா பெரியார் சொன்னாரு, என்ன சொன்னாரு, வீட்டில் இருக்கிற வேலைக்காரி கூட ஆங்கிலம் தான் பேசணும் அப்படின்னாரு. யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க,
அப்ப வரலாறு முழுசும் பொய் சொன்ன திமுக, வரலாறு முழுசும் பொய் சொன்ன கருணாநிதி, வரலாறு முழுசும் பொய் சொன்னதுல இருந்து பாடம் கற்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 507 பொய்ய சொல்லி ஆட்சிக்கு வந்து உக்காந்துகிட்டு நம்மளை இருக்கிறவனெல்லாம் பார்த்து பொய் சொல்லுவார்கள், ஏமாந்து போகாதீங்க, உங்களுக்கு நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம். எப்ப நிறைவேற்றுவேன்? இப்பவே 9 மாசம் ஆச்சு. ஒரு ஒரு பெண்ணுக்கு வீட்டுல சும்மா இருக்கிற பொண்ணுக்கு 9000 கொடுப்பியா? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபா நாங்க கணக்கு தெரியாம ஒன்ன மாதிரி கிடையாது, அவருக்கு தான் கணக்கு தெரியாது. 2500 பிளஸ் 1500 ஈக்குவல் டு 5000, அவருக்கு தான் கணக்கு தெரியாது. எங்க அக்கா தங்கச்சிங்களுக்கு கணக்கு தெரியும். மாசம் 1000 ரூபா, 9 மாசம்னா 9000 ரூபாய் எண்ணி வையு, அப்பதான் உனக்கு ஓட்டு. நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொரு பெண் பிள்ளையவும் பார்த்து நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, என் அம்பான உறவுகளை, பொங்கலுக்கு 5000 ரூபா தரணும்னு தந்தானா? தரல. கேட்டா என்ன சொல்றாங்க? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறான். அவனை கேளு, அவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அதுக்கு முன்னாடி இருந்த கலைஞர் கருணாநிதி கஜானாவையே தூக்கிட்டு போயிட்டாருன்றான். அவன் யோசிச்சு பாரு, கருணாநிதி கும்பல், இந்த திராவிட கும்பல் தமிழகத்தை ஆட்சி செய்யற வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக ஏமாந்து கொண்டு இருப்போம். என் அன்பான உறவுகளை, களத்தில் நிற்கிற என் தம்பி தங்கைகள், கூட்டம் கூட்டமா திமுக காரன் வர்றான். திமுக காரன் எவனும் ஒன்னா வரமாட்டான், நம்ம தான் 2 பேரும் 3 பேரோட வருவோம். சட்டம் போட்டாங்க, என்னது, பரப்புரைக்கு 3 பேர் தான் வரணும்னு சட்டம் போட்டிருக்காங்க, அறிவிச்சிருக்காரு. ஆனா திமுக காரன் அப்படி செய்யறானா? செய்யல. கூட்டம் கூட்டமா வர்றான். ஏன்னா இந்த நீ பாருங்க, இந்த தேர்தலில் ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் என்னன்னா, எதிர்கட்சியா இருக்கிறவன்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி தனித்தனியா நிக்கிறான். இந்த ஆளுங்கட்சி திமுகவுக்கு தொடர் நடக்கும். யார பார்த்து? எங்க அண்ணன் செந்தமலன் சீமான பார்த்து தொடர் நடக்கும். கூட்டணி சேர்த்துக்கிட்டு நிக்கிறான், 6 பேர் கூட்டணி. இவர்களுடைய பலம் என்ன? ஒன்னு அதிகார துஷ்பிரயோகம், கூட்டணி, இன்னொன்னு பணம், இன்னொன்னு ரவுடிசம், பொறுக்கிகள். நம்ம பிள்ளைகளை ரவுடிகளை வைத்து மிரட்டுகிறார்கள், அடிக்கிறான், ஆள் தூக்குறான். நீ தேர்தல் நின்னுடுவியா? சரி நில்லு, வாக்கு வாங்கிடுவியா? பூத்துக்குள்ள வந்துருவியா? நீ பூத்துக்குள்ள வந்துட்டு உயிரோட போயிடுறான், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்களாம். தேர்தலில் நிற்கிற தம்பிங்களாம் தெரிஞ்சுங்க, ஒன்று நம்ம உயிரோட இருக்கணும், இல்லைன்னா திமுக காரன் உயிரோட இருக்கணும். என்னடா நீ பிறந்த தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் தாண்டா நான் பிறந்திருக்கிறேன், நீ குடிச்ச தமிழச்சி மார்பில் தாண்டா நானும் பால் குடிச்சிருக்கேன். என்ன நீ மிரட்டுறது? திமுக காரன்னா 2 கொம்பு நீட்டிக்கிட்டு இருக்கா? நான் கேட்கிறேன், வெட்டுனா அருவாள் எடுத்து நாங்க வெட்டினாலும் வெட்டுண்டா? என்ன மிரட்டிட்டே இருக்க எங்க பார்த்தாலும்? என்ன காஞ்சிபுரத்துல திமுக காரங்க தான் பெரிய ரவுடிங்களா? நாங்க ரவுடி இல்லையா? காலத்துல இறங்கி நம்ம எச் ராஜா சொன்ன மாதிரி மடிச்சு வேட்டியை கட்டினா எல்லாரும் ரவுடி தாண்டா. சும்மா யாரு எதுக்குமே பயப்படாத, பணம் கொடுக்கறானா? அக்கா தங்கச்சிங்களை உங்க கண்ணுக்கு முன்னாடி பணம் கொடுத்தானா கும்பிடுங்க, நல்லா கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லு. வாங்கிட்டு யாரும் ஓட்டு போட மாட்டான், ஏன்னா இவன் சொன்னது எதையுமே செய்யல. திருட்டு பசங்க, அயோக்கிய பயல்க, எதையும் இதுவரைக்கும் செய்யாமல் பம்மாத்து காட்டிட்டு இருக்கான் அப்பனும் மயனும் சேர்ந்து. எதுக்கு நான் கேட்கிறேன், சுகவீரபாண்டியன் சொல்றாரா? என்ன சொல்றாரு? ஒரே ஒரு கவுன்சிலர் ஜெயிச்சத சொல்லுங்க, அப்புறம் நாங்க பேசுறோம். நாம் தமிழர் கட்சியை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள முதல்ல ஒரு கவுன்சிலர் ஜெயிக்க சொல்லுங்க, அப்புறம் பேசுறோம். ஏன்டா புடுங்கி நாங்க என்ன கேட்கிறோம்? காங்கிரஸ் அது என்ன, பிஜேபி காரன் தேர்தலில் நிக்கிறான், அதிமுக காரன் தேர்தல் நிக்கிறான், ஏன் அவனெல்லாம் போய் நீ கடத்த மாட்டேங்கிற, அவனெல்லாம் போய் மிரட்ட மாட்டேங்கிற? எதுக்கு வீடு வீடா போய் எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான வந்து பிஜேபியின் பி டீம்னு எதுக்கு எதுக்கு பேசுறீங்க? நான் கேக்குறேன், எதுக்கு பயப்படுறாப்பா? ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களே, உங்களை போன்றவர்களோட பொய்யான அயோக்கியத்தனமான பேச்செல்லாம் மலையேறி விட்டது. இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யார் நேர்மையானவன், யார் உண்மையானவன், யார் இந்த மண்ணின் மக்களுக்காக உழைக்கிறவன் என்பதை அடையாளம் கண்டதுனாலதான் எங்க அண்ணன் போற இடத்துலாம் லட்ச லட்சமா மக்கள் கூடுகிறார்கள். சும்மா ஒரு சாதாரணமா சாதாரணமா அண்ணன் சீமான் பேசுறதுதான் இன்றைக்கு ஊடகத்தில் செய்திகள். ஊடகத்தில் செய்திகளே நம்ம அண்ணன் பேசுறது தான். திமுக காரன் முத்துவேல் கருணாநிதி பேசுறது ஸ்டைலு கிடையாது, செய்தி கிடையாது.
அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் பேசுவது மட்டும்தான் செய்தி. ஏன் என்று சொன்னால், இளைய தலைமுறையினர் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களை தான் நேசிக்கிறார்கள், அவனுடைய கருத்துக்களை தான் ஏற்கிறார்கள். திமுக காரன் கவுன்சிலர் நிக்கிறான்ல, யாராவது ஒருத்தனை மேடையில ஏத்தி விட்டு, எதுக்குடா நீ தேர்தலில் நிக்கிற, உன்னோட நோக்கம் என்னன்னு அவனையாவது கேளு. ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது. ஐயா, நம்ம பொண்ணு அனிதா, டேய், நான் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்றாட்டி நான் வெற்றி அடைஞ்சு வந்ததுக்கப்புறம் அந்த வாக்குறுதியை அந்த குறிப்பிட்ட நாளில் நிறைவேற்றாட்டி நான் என் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு இப்பவே தேர்தலுக்கு முன்னாடியே அடிச்சு கையில் கொடுக்குறா ஒவ்வொருத்தனுக்கும். யோசிச்சு பாரு, யோசிச்சு பாரு, நல்லா யோசிச்சு பாரு. அதே மாதிரி இந்த துண்டறிக்கை இருக்குல்ல, துண்டறிக்கைக்கு பின்புறத்தில் அதிமுகக்காரன், திமுககாரன், காங்கிரஸ்காரன், பிஜேபிக்காரன் எவனும் எதையுமே எழுதுறது இல்லை. இந்த ஒரு கொடுமையை வந்து என்ன செஞ்சிட்டான், நேற்று கூட நான் பேசினேன், திருநெல்வேலியில் இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, என்னடா இவங்க நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்படிலாம் பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம கட்சிக்கு நம்ம கட்சி தம்பிங்க அடிச்சிருக்காங்கள பின்னாடி வாக்குறுதிகள், நாங்கள் இந்த மாதிரி சிசிடிவி கேமரா வைப்போம், ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மக்களை சந்திப்போம் அப்படின்லாம் எழுதியிருக்காங்கல்ல, அதெல்லாம் எடுத்து அப்படியே ஏதோ ஒரு டைப்பிங் சென்டரில் கொடுத்து டைப் பண்ண சொல்லி பிரிண்ட் அவுட் பண்ணிட்டான். அதில் நடுவில் நாம் தமிழர் கட்சின்னு இருந்துச்சு, அதையும் சேர்த்து அடிச்சுட்டாங்க. அது வந்து நம்ம பையங்கள்ட்ட மாட்டிக்கிச்சு. ஏண்டா அயோக்கிய பேரோட படிக்கும் போதுதான் சொல்லுவாங்க ஈ அடித்தாங்க அப்படின்னு. ஒருத்தன் காப்பி அடிச்சிருக்கான், அவனுடைய கொஸ்டின் பேப்பரில் ஒரு ஈ செத்து கிடந்திருக்கு, இவன் உடனே தேடி ஒரு ஈ அடித்து அந்த இடத்துல வச்சானா. அந்த மாதிரி இந்த அயோக்கிய பேரில் திமுககாரர்கள், திமுகவில் இருந்தாவே அற மூளை தாங்க இருக்கும், அற மூளை தான் இருக்கும், சிந்திக்கவே மாட்டாங்க. தப்பி தவறி இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய நமது குருதி உறவுகள், சிந்திக்க தெரிந்தவன், ஆற்றல் மிக்கவன்னா நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமானை நோக்கி ஓடி வர்றான். கூடாரம் காலி ஆயிட்டு இருக்கு. நம்ம கட்சியில இருந்து எவனாவது ஒருத்தன் போயிட்டான்னா அவன் சொல்றான், நம்ம அண்ணன் கூட்டம் கூட்டமா வர்றாங்க, ஏய் யாரும் வெளியில சொல்லக்கூடாது, அவன் வர்றவன் வரட்டும்டா, வரட்டும்டா, சொல்லி அவங்கள அவமானப்படுத்த கூடாதுடா, வரட்டும்டா அப்படின்னு சொல்லி அண்ணன் சேர்த்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதனால நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. நம்முடைய அண்ணன் உங்களுக்கு என்ன கொள்கைகளை, உங்களுக்கு இத்தனை ஆண்டு காலமா 12 வருஷமா உங்களுக்கு எதை கற்றுக் கொடுத்தாரோ, தமிழகம் முழுசும் மேடைகளிலே ஏறி என்ன கருத்துக்களை விதைத்தாரோ, அந்த கருத்துக்களை தாங்கி நிற்கிற என் தம்பி தங்கைகள், அந்த கருத்துக்களை போய் வீடு வீடா போய் கொண்டு சேருங்க. ஒன்றும் கிடையாது, 50% இடஒதுக்கீடு நம்ம கொடுத்துருக்குறோம், இன்னும் அது பெண்களுக்கு போய் சேரலை. கிராமப்புறங்களில் இருக்கிற, நகர்ப்புறங்களில் இருக்கிற பெண்களுக்கு அது இன்னும் போய் முறையாக சேரலை. இது ஒரு பெரும் வாய்ப்பு. பெண்ணுக்கு யாரா அரசியலில் முக்கியத்துவம் கொடுத்தா, பெண்ணை எதுக்கு பயன்படுத்தினா, 100 ரூபா இல்லைன்னா 200 ரூபா காசு கொடுத்து, அது எங்கள் நான் ஒரு எங்கள் ஆஃபீஸ் ஒன்று இருந்துச்சுங்க, அது பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லம் ஏரியா இருந்துச்சு, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்ப்பேன், திடீர்னு தேதிமுக வண்டி வந்து நிற்கும், பார்த்தா எல்லா பெண்களும் தேதிமுக சேலை கட்டிக்கிட்டு அதே கலரில் ஒரு துண்டை போட்டுட்டு வரிசையாக வருவாங்க. அதே பெண்கள் அடுத்த நாள் திமுக வார வண்டி வந்து நிற்கும், திமுக புடவை கட்டிக்கிட்டு கழுத்தில் ஒரு துண்டை போட்டுட்டு வரும். அதே மாதிரி அண்ணா திமுக இதற்குத்தானே பெண்களை பயன்படுத்தினாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் கடந்த 60 வருஷமா மாத்தி மாத்தி பெண்களை எதற்கு பயன்படுத்தினா, இந்த பக்கம் எவ்வளவு பெண் உட்கார்ந்துருக்கானோ அவ்வளவுதான் இந்த பக்கம் ஆண் உட்கார்ந்துருக்கான். அதாண்டா அண்ணன் செந்தமிழ் சீமானின் சாதனை. பொம்பளைதான் கூட்டம் காட்டுறதுக்கு மட்டும் கிடையாது, அவ வேட்பாளரா நிற்பதற்கும், உங்களோடு களத்துல சரிக்கு சமமா பேசுறதுக்கும் ஒரு ஆளாக பெண்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்காங்க. ஆண்கள் என்ன செய்வான் அப்படிங்கிறது இல்ல, பெண்கள் நீங்கள் முதல் முறையாக தேர்தல் களத்துக்கு வந்திருக்கீங்க. இந்த வாய்ப்பு என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம் ஒருபோதும் நழுவ விட கூடாது. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இரவு பகலா சந்திக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் நாம் தமிழர் கட்சியினுடைய கருத்துக்களை கொள்கைகளை எடுத்துட்டு போங்க. வெற்றி நமது, நிச்சயமாக வெற்றி மேடையில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை.